என்ன ப்ரோ முக்கியமான ஸ்டெப் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன ஸ்டெப் ப்ரோ, டான்ஸ்ன்ற பேர்ல பெருகின வீட்டையே மறுபடியும் பெருகின்றிருக்கீங்க. இந்த பார் லவ்வில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகுற ஐடியா சொல்லிட்டேன், அப்புறம் அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடு ப்ரோ. பொண்ணுங்க பின்னாடி நாம போகக்கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் உங்கள் ஹேண்ட்பேக்கை பிடிங்கிதான் ஓடணும். இதை பாரு லோகு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உன்னை தேடி வருவான். என்ன நீங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க சொல்லிருந்தா நானே உங்களை அங்க பார்க்க இல்ல, நான் உங்களை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க என்ன விஷயம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம், அதான் அப்ப சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னாரு. வந்துடுங்க, கண்டிப்பா சாப்பிடாம வந்துடுங்க. ஏன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறீங்களா? ஐயோ இல்லங்க, பிரேக்ஃபாஸ்ட் அங்க. ஓ வந்துடுங்க. செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன் செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும். ஏன்னா நீ என் ப்ரோ. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? சொல்லுங்க மீன்ஸ் டெல் மீ. தயிர் சாதம், உப்மா. உப்மாங்க? யோ என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மறால உள்ள சேத்தம் பாரு, அதான் தப்பு. ஃபாலோ மீ. இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். எல்லா கலரும் காலி ஆயிப்போச்சு. மூணு பக்கத்தை சாப்பிடு. ஐயோ கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமோ? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும், கட்டி போட்டுருக்கணும். ஹாய் மீரா. ஹாய் விஸ்வா. என்னது மீராவா? சொல்லுங்க என்னாச்சு? எதுமே நீங்க சாப்பிடல, ஃபுட் பிடிக்கலையா? இல்ல இல்ல, நான் காலையில வெறும் காபி மட்டும் தாங்க சாப்பிடுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீரா சூப்பரா, சூப்பரா சூப்பரா இருந்துச்சு சொல்லுப்பா. சூப்பரா இருந்துச்சு, டெய்லி வருவானா? நான் எப்பப்பா சொன்னேன்? அப்ப சொன்னியே ப்ரோ. அது அப்பப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. Can I ask you something? சொல்லுங்க. If you don't mind. He's also listening. ஆமா, நீங்க உங்க எங்க டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? ஷூர்ங்க, ஷூர். Thank you. வாங்க.
என்னப்பா வாங்க வரலான்னு. அது மீராவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, நம்ம டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காத. பிடிக்காது இல்லைப்பா, வராது. ரெண்டும் ஒன்று தான், விட்டுரு. என்ன ப்ரோ, ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் ஒரு வாரம் ஒன்னுக்கு போற அளவுக்கு தேவையான மொத்த வாட்டர் கேனையும் நேத்து நைட் டெலிவரி பண்ணிட்டோம் ப்ரோ. பார்க்க ரெஸ்டாரண்ட் போல. அத ரெஸ்டாரண்ட் சொல்லாதப்பா, எம தர்மனுக்கு ஆள் புடிச்சு கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. அப்ப மீரா எங்க பாப்ப? நம்ம டான்ஸ் கிளாஸ்ல. என்ன ப்ரோ, உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ. எவ்வளவு தூரம் சொல்லு ப்ரோ, நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன். தயவு செஞ்சு ப்ரோ, டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன பெரிய டான்ஸ், இப்படி இப்படி தலையாட்டி தான தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருக்க. யாரு ப்ரோ அது? அடக்கம், நீங்க பாரு ப்ரோ. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ல ஒரு ரெண்டு ஸ்பூனு, பிரபுதேவா ஸ்டெப்ல ஒரு 1.5 ஸ்பூனு, உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ல ஒரு 1/2 ஸ்பூனு, மொத்தத்தையும் போட்டு கலக்கி மீரா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு புது ஸ்டெப் ரெடி பண்ணி. அப்படின்னு வாய் கீழ போர்டு வைக்கிற அளவு வயசாயி போயிருது. இப்ப இவங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்பவே இவங்களை அடிச்சு துரத்துறேன் ப்ரோ. காதல்னாலே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். நீ அவங்களை விட பெஸ்ட் ஆடு. ஜோ பெஸ்ட் ஹோ கா ஓகே. சேம் பிரைஸ் ஹோ ஜாயேங்கி. ஹே யே கம் ஆன் சாவனை கம் ஆன் கஞ்சோ 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 பாடுறாய். அது சொல்லுது செய்யா கஞ்சோ ஸ்டாப். மூமென்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமென்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். ஒரு மூமெண்ட போடுறா ஆடி, ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலைவன் ஆடு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். Come on, dance. Come on, dance. Dance. Come on, dance. Dance. Oh, guys. So super. मतलब मुझे you know restaurant का सीन बहुत ही सुपर था. Amazing. जिस तरह सब खा रहे थे and जिस तरह से संतनम सर का जिस तरह से condition खराब हुआ था. उधर कौन था? And the last was the so hilarious. Like dance one like. He can't sit. After he can't do this actually. Yeah. But finally, and all the guys have joined, requesting Thalapathy Vijay sir, we want to join the class. Amazing so comedy, amazing, like yeah. I was not sure, like we are seeing first time Thalapathy Vijay sir and Santanam sir comedy combo, and mm-hmm. we were not expected this comedy is going to be very amazing. Yes. And super. Guys, we do not know from which movie it is and who is the actress and who are the characters. Please let us know in the comments so that we can also Google it and we can check on the internet about the movie. And there are some other comedy scenes definitely we'll try to cover. Yes, correct. But I can say like this movie is full on comedy. Because it's Santanam sir bhi hai. And Thalapathy Vijay sir ki also, matlab wo comedy karte rehte hai. Karte hai. Thalapathy Vijay sir, he is a, like you can say, it's a multi-talented. He can do anything. And Santanam sir, we have always seen him doing in the comedy. Not into the action, not into some scenes, romance or romantic comedy he has done, but not romance and all. We have not seen, correct? Yeah. But this scene is amazing. The comedy is amazing. We literally enjoyed the whole video. So super. Amazing. So guys, that's it for now. If you have really enjoyed our reaction, just give a thumbs up. Do comment, share, subscribe, and also hit the notification bell. So guys, we'll be back soon in our next video. Till then, bye-bye.